ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகுதான். அருமையானவர்களே, இந்த நேரத்தில் நாம் எப்படி நண்பர்களை தெரிவு செய்து கொள்ளலாம்? நண்பர்கள் மிக மிக முக்கியமான இடத்திலே இருக்கிறார்கள். நண்பர்களை பொறுத்து அவருடைய வாழ்க்கையானது அமைந்துவிடுகிறது. குடும்ப நிலையை விட சில வேளைகளில் நண்பர்களுடைய நிலையானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தி அவருடைய வாழ்க்கை அமிதமாக அமைய செய்கின்றது. நட்பு தன்மையானது நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடியதாய் இருக்கிறது. அதனால் நம்முடைய நட்பை, நம்முடைய நண்பர்களை நாம் தெரிவு செய்வது மிக மிக முக்கியமான ஒரு இடத்திலே நாம் இருக்கிறோம். நண்பர்கள் என்றாலே அவர்கள் ஷேரிங் அண்ட் கேரிங், நம்மளோடு பகிர்ந்து கொள்வார்கள். நம்மளை பற்றி நண்பர்கள் நம்மை பற்றி கவலை கொள்வார்கள், உடன் பிறந்த சகோதரனை போல கவலை கொள்வார்கள். ஆனால் வேதம் ஒரு இடத்தில் சொல்கிறது, சகோதரர்களை விட நண்பனானவன் அதிகமாக உதவி செய்வான். நீதிமொழிகள் 18:24, ஃப்ரெண்ட்ஸ் க்ளோசர் தன் பிரதர், சகோதரர்களை விட நண்பரானவர் நண்பனானவன் மிகவும் நெருக்கமானவனாக மாறுகிறான். ஆனால் வேதம் ஒரு காரியத்தை தெளிவாக சொல்கிறது. நீதிமொழிகள் 13:20 சொல்கிறது, ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான், மூடருக்கு தோழனோ நாசமடைவான். ஞானிகளோடு முதிர்ச்சி பெற்ற மக்களோடு, நல்ல ஞானமடைத்த மக்களோடு, ஒழுக்கமுடைய மக்களோடு, ஞானம் என்றாலே இறைவனை அறிகிற தன்மை, அந்த இறைவன் இறைபக்தி உள்ள மக்களோடு நாம் சேர்கின்ற பொழுது நாம் ஞானமுள்ள மக்களாக மாறுவோம். மூடர் யாரை பார்த்து வேதம் சொல்கிறது? மூடர் கடவுள் இல்லை என்று மதியிடன் சொல்கிறார். அறிவில்லாதவர்கள் கடவுள் இல்லை என்று சொல்லலாம் என்று வேதம் சொல்கிறார். கடவுள் இல்லை என்று சொல்வது, கடவுள் நம்பிக்கை இல்லை என்பதை விட கடவுள் மீது பயம் இல்லாமல் கொண்டதே வாழ்க்கை, கண்டதே காட்சி கொண்டதே வாழ்க்கை என்று வாழ்கிற தன்மை, வாழ்க்கை வாழ்வதற்கே என்று மனம்போன வாக்கில் வாழ்கின்ற தன்மையுடைய மக்கள். அபிதமான நண்பர்களோடு ஒரு மனிதன் சேர்ந்து வாழ்வான் என்றால் அவனுடைய வாழ்க்கையானது அழிவிற்கு நேராக செல்லும் என்று வேதம் சொல்கிறது. அதே நீதிமன்ற 13:20 சொல்லப்படுகிறது, கீப் கம்பெனி வித் த வைஸ் அண்ட் யூ வில் பிகம் வைஸ். If you make friends with stupid people, you will be ruined. அதாவது அறிவு சார்ந்த மக்களோடு நாம் சேர்கின்ற பொழுது நாம் அறிவாளிகளாக மாறுவோம். அதே நேரத்தில் மூடர்களோடு அறிவில்லாதவர்களோடு வாழ்க்கை எப்படியும் மனம் போல வாழலாம் என்று நினைக்கிற மக்களோடு வாழ்வோம் என்றால் அந்த மனிதன், அந்த நண்பன்
அழிந்து விடுவான் என்று வேறும் சொல்கிறோம். உலகத்திலே நாம் பிறந்தது முதல் நம்முடைய மரணம் வரை அநேக மக்களை சந்திக்கிறோம். அத்தனை பேரும் நமக்கு நண்பர்களா? இல்லை. ஒரு சில மக்களை நண்பர்களாக பழகிறது அப்படி கடந்து செல்கிறோம். ஒரு சிலர்களை நாம் நண்பர் என்று சொல்கிறோம். இன்னும் ஒரு சிலரை நாம் மிகவும் நெருங்கிய நண்பர்கள் என்று சொல்கிறோம். ஆனால் வாழ்க்கை முழுவதும் நமக்கு நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் மிகவும் சொற்பமே. அப்படிதான் இருக்கக்கூடிய கல்யாணம் முடிந்த பிற்பாடு மனைவி பிள்ளைகள் வாழ்க்கை குடும்பம் விதமான காரியங்களில் ஈடுபடுகிற பொழுது நண்பருடைய நட்பானது நமக்கு மறைகிறது. பொதுவாக இப்படி நட்பு தன்மையை நல்ல விதத்திலே நாம் தெரிவு செய்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையானது நல்ல ஒரு மனிதனாக மாறுவதற்கு வழிவகை செய்யும். நண்பர்கள் நல்ல விதத்திலே இருந்தால் நாம் நல்லவர்களாக மாறுவது நிச்சயம். ஒரு நண்பர் ரட்சிக்கப்பட்டார் என்றால் அவருடைய நண்பரும் ரட்சிக்கப்படுவது மிகவும் எளிது. ஏனென்றால் நண்பர் என்ற முறையிலே குடும்பத்திற்கு சகோதரர்களுக்கு தெரியாத அநேக காரியங்கள் நண்பர்களுக்குத்தான் தெரியும். நெருங்கிய நண்பர்களுக்குத்தான் தெரியும். அதனால் நண்பர்களை தெரிவு செய்கின்ற பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய மக்களாய் இருக்கிறோம். நண்பர்கள் வருவார்கள், ஒரு பணம் காசு நம்மிடம் அதிகமாக இருந்தால் அல்லது நாம் தாராளமாக ஒரு செலவழிக்கக்கூடிய மக்களாக இருக்கின்ற பொழுது அநேக நண்பர்கள் வருவது உண்டு, பழகுவது உண்டு.